தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பொது காலம் 13ஆம் வாரம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. புனித தோமையார் இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழா. இன்றைய நற்செய்தி வாசகம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 24 முதல் 29 முடிய. பன்னிருவரில் ஒருவரான திதியம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்களோடு இன்றைய இறை வார்த்தை சிந்தனையை பகிர்ந்து கொள்வதில்
நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம் அன்னையாம் திருவையானது புனித தோமாவின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. புனித தோமாவிடம் திருத்தூதர்கள் இயேசுவின் உயிர்ப்பை கூறிய போது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையின்மையினால் சந்தேக பேர்வழி என்ற அடையாளத்தினை பெற்றார். இருப்பினும் உயிர்த்த இயேசுவை அனுபவபூர்வமாக சந்திக்கும் பேறு பெற்றவர். இந்த அனுபவத்தினால் அவர் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்திய திருத்தூதர் என்னும் பேச்சினை பெற்றவரும் இவரே. கிறிஸ்துவின் நற்செய்தியையும் அவரின் உடனிருப்பையும் உணர்ந்து கோவில்களையும் ஏழைகளையும் கட்டி எழுப்பினார். இவரை போன்று நாம் காடுகள், நாடுகள், கடல்கள் கடந்து நற்செய்தியை அறிவிக்காவிட்டாலும் நாம் வாழ்கின்ற சூழலில் நம்மிடையே பயணிப்பவர்கள் மத்தியில் அன்பை விதைத்து, பாசத்தை வளர்த்து, புனிதத்தை பாதுகாத்து, ஏழைகள் மேல் அக்கறை கொண்டு இயேசுவின் சாட்சியாய் புனித தோமாவின் பாதச்சுவடுகளை பின்பற்றி நாம் விசுவாச வாழ்வு வாழவும் ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்பி உண்மைக்கு உரம் சேர்ப்பவர்களாகவும் கரம் சேர்த்து தினமும் இறை பராமரிப்பில் வாழ்வோம், வளர்வோம் இன்றைய நன்னாளில்.